ஆ சார், அவனை வெளிலிருந்து யாரோ காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், ஃபோன் என்கிட்ட இருக்கா சார்? இல்ல 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 இல்ல, அவன் ஃபுல் வீட்டை செக் பண்ணீங்களா இல்லையா? கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன் சார். அவன் ஏதாவது ஃபோன் வச்சிருக்கானு கிச்சன் பாத்ரூம் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. அப்புறம் அவன் ஃபுல் பாடியும் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், கமிங். சார், சார், ஒன்றும் இல்லை சார், உயர் அதிகாரி உத்தரவு. கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு சார். நோண்டி நோண்டி ட்ரைனேஜ் அடை போடக்கி எடுத்தாச்சு சார். எதுவுமே இல்லை சார். ஒழுங்காக செக் பண்ணிங்களா இல்லையா சார்? நல்லா செக் பண்ணியாச்சு சார். அவன் காதை செக் பண்ணிங்களா சார்? காதா? ஓ, காதை செக் பண்ணுமா? மூக்கு வாயெல்லாம் சேர்த்து செக் பண்ணுங்க. நீங்கள் என்ன போலீஸா இஎன்டி டாக்டரா? எனக்கும் அதான் சார் தெரியல. வாங்க செக் பண்ணுங்க. சார், இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் வரைக்கும் தெரியுது சார். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். என்ட்ரன்ஸ் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. ப்ளேயிங் சார். TN21BA1488 என்ற என்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறாள். ஐ அனிதா. உட்காருங்க அனிதா. ரம்யா கிட்ட பூஜா பத்தி விசாரிச்சப்போ அவங்க உங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ்னு சொன்னாங்க. ஆமா சார், ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ். இங்க பாருங்க அனிதா, பூஜா சீக்கிரம் கிடைக்கணும்னா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க ஃப்ராங்கா பதில் சொல்லணும். ஓகே சார். நீங்க அவங்களை கடைசி எப்போ மீட் பண்ணீங்க? நேற்று நைட் அவன் ட்ராப் பண்ணிட்டு போகும்போது தான். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இல்ல சார், இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஸோ கேப்ல தான் வந்தேன். நேற்று நைட் பார்ட்டியில் அவங்களுக்கு யார் கூட ப்ராப்ளம் ஆச்சு? யாருன்னு சரியாக தெரியல சார், ஆனால் கிஷோரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். காரில் போகும்போது அப்செட்டாக தான் இருந்தா. என்ன பிரச்சனை, எதுக்கு சண்டையாச்சுன்னு கேட்டேன். பேசுனா கூல்டவுன் ஆகிடுவான்னு தான் நினச்சேன். அதை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு மியூசிக் வால்யூம் ரைஸ் பண்ணிட்டா. அப்போ தான் ரியர்வே மிரரில் பார்த்தேன், எங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். உங்கள் வண்டியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணா? ஆமாம் சார். தெரியுமா? ஹலோ அன்வர். எஸ் சார். அனிதாவோட வீட்டு லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். நீங்கள் இமிடியேட்டாக பூஜாவோட கார் ரூட்டை ட்ரேஸ் பண்ணி அந்த கார் ஏதாவது பைக் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. வில் லெட் யூ நோ. ஓகே, தேங்க்ஸ் அனிதா. நீங்கள் போகலாம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆம் கிஷோர். உட்காருங்க. நேற்று நைட் பார்ட்டியில் பூஜாவோட சண்டை போட்டது யார்? என் ஃப்ரெண்டு ரவி தான் சார். ஏன் சார் கேக்குறீங்க? பூஜா இஸ் மிஸ்ஸிங். ரவி பூஜாவை த்ரெட்டன் பண்ணதா ரம்யா வனிதாவும் சொல்லியிருக்காங்க. ரவி அப்படிப்பட்டவனா கிடையாது சார். ஏதோ சண்டையிலையும் கோவத்திலையும் பேசினதா வச்சுட்டு அவன்தான் பண்ணியிருப்பான்னு எப்படி டிசைட் பண்றீங்க? ரவி நேற்று பூஜாவை ஃபாலோ பண்ணியிருக்கான் சார். இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு சார். பார்ட்டி நடந்த இடத்துல இருந்து போகணும்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ரோடு தான். சொல்லுங்க அன்வர். சார், பார்ட்டி லொகேஷன்ல இருந்து நீங்க அனுப்பிச்ச லொகேஷனையும் தாண்டி ஒரு பைக் பூஜாவோட காரை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிருக்கு சார். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஓனர் கிட்ட பேசிட்டேன். அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பைக்கை வித்துட்டேன் சொல்றாரு சார். சரி, நீங்க பைக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு இமிடியேட் அனுப்புங்க. ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ரவி எப்படி பழக்கம்? நானும் அவனும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னாதான் சார் படிச்சோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? சரியா தெரியல சார்.
கடைசி ரெண்டு வருஷமாவே அவன் பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் பார்த்துருக்கான் சார். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்ற. ஆஃபீஸ்னு வந்ததுக்கு அப்புறம் பெருசாக டச் இல்லை. இந்த பார்ட்டியோட இன்வைட் கூட வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் மினிட்ல தான் அனுப்பிச்சேன். நேற்று நைட்டு பார்ட்டியில் பூஜாக்கும் ரவிக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சுன்னு தெரில சார், பட் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பூஜா அங்கிறது போயிட்டா. நான் தான் அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரவியை நான் அங்கே பார்க்கல. பைக் பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. ஓகே சார். அவன் ஏதோ அந்த வண்டியை சர்வீஸ் கூட்டிருப்பான் போல. ஓகே, அது எந்த இடம் செக் பண்ணி பாருங்க. ஷோர் சார். ஓகே, ரவிக்கு கால் பண்ணு. எஸ் சார். ஸ்விட்ச் ஆஃப் சார். அவன் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் சொல்லு. நம்பர் இருக்கு பட் அட்ரஸ் இல்லை சார். நடந்தது எழுதிருக்காரு சார். சார், அதுக்கு தீர்ப்பே போன வருஷம் தான் சார் வந்துச்சு. ஆனால் 2013 எழுதியிருக்காரு சார். யோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? புதுசாக ஏதாவது எழுதுனா மட்டும் ஃபோன் பண்ணு சார். உங்களை நான் நம்புறேன் சார். ஏன் சார், அதான் எழுதுறதுலாம் நடக்குதுன்னு தெரியுதே சார். ஏன் சார் குலையும் குலையுமா எழுதுறீங்க? நாளை நல்ல விஷயத்தை எழுதலாம்ல. கிரைம் நாவல்ஸோட சிறப்பே அதானே, கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படியே தான் போகும், கடைசியில் முடியும் போது தான் நல்லது நடக்கும் சார். அதுக்கு ஏன் சார் அந்த பொண்ணை போட்டு பாடாப்படுத்தி அவங்க அம்மாவை போலீஸை அலைய விடுறீங்க? நேராக கடைசி பக்கத்தை எழுதிட வேண்டியதானே சார். லாஸ்ட் பக்கம் முதல்ல குடிக்க முடியாது இல்ல. சார், மேடத்தோட செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ணி பார்த்ததுல லாஸ்டா இந்த ஏரியா லொகேஷன்ல ஆக்டிவா இருந்திருக்கு. இந்த சர்க்கிள் சர்ச் பண்ணும்போது அவன் கார் இங்க இருக்கிறத ஃபைண்ட் பண்ண சார். இங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், யாருக்கு எதுவும் தெரியல சார். இந்த ரோடு எங்க போகுது சார்? இது டெடன் சார். கார் பஞ்சர் ஆயிருக்கு சார், பட் ப்ராப்பரா லாக் பண்ணிருக்காங்க. பஞ்சர் ஆன உடனே பஞ்சர் போட யாராவது ஆள் கிடைப்பாங்களான்னு தேடி இருக்கணும், இல்லை வீட்டுக்கு அது கால் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே நடக்கலல்ல சார். அப்போ கிட்னாப் ஆயிருக்கலான்றீங்களா சார்? பட் டோர் ப்ராப்பராக லாக் ஆயிருக்கீங்களே சார். ஒருவேளை அவங்க காரை லாக் பண்ணிட்டு யாராவது ஆள் அனுப்பிச்சு எடுத்துக்கலான்னு போயிருப்பாங்களோ? இருக்கலாம். லோக்கல் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சார் இந்த ஏரியாவில் ஏதாவது செக் போஸ்ட் இருந்துச்சானு விசாரிக்க சொல்லுங்க. ஷியோர் சார். Thank you.
ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் சார். தேங்க்யூ சார். சார், இந்த ஏரியாவில் செக் போஸ்ட் எதுவும் இல்லைன்றாங்க சார். சொல்லுங்க அன்பர். சார், நீங்கள் சொன்ன மாதிரி பூஜாவோட மொபைல் லாஸ்ட் ஆக்டிவ் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி வந்ததில் இங்கே அவங்களோட பிலாங்கிங்ஸ்லாம் கிடக்குது சார். நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே.